அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்க வந்து மன்னார் வைத்தியசாலையில் இருக்கிறோம். இங்க ஒரு பெரிய ஒரு முறைகேடு நடைபெறும். உங்களுக்கு தெரியும், நேற்று அந்த தாயும் சிசுவும் இறந்து போனது. அந்த இறந்த சடலங்கள் இரண்டும் பிரேத பரிசோதனைக்காக ஜேஎம்ஓ ரிப்போர்ட்டுக்காக யாழ்ப்பாணம் அனுப்பி வைத்திருந்தார்கள். நேற்று இரவு 11:30 மணியளவில் அந்த 11:30 மணியளவில் அந்த யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஒரு பொலிரோ பட்டாவில், இந்த வைத்தியசாலைக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொலிரோ பட்டா வாகனத்திலாம் படிவாகனத்திலாம் அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த அனுப்பி வச்ச போது அந்த டிக்கெட் பேஷண்டினுடைய டிக்கெட் வந்து அங்கே கொண்டு செல்லப்படவில்லை. இப்போ நாங்கள் இங்கே வந்து கேட்டபோது எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவசர அவசரமாக நேற்று அந்த சடலத்தோடு அந்த டிக்கெட் அனுப்பி வைக்கப்படவில்லை, இப்போது ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றை பிடிச்சி அவசரமாக அனுப்பி வைக்கிறார்கள். அப்போ ஏன் நேற்று அந்த சடலத்தோடு வைத்தியசாலை நிர்வாகம் அந்த டிக்கெட்டை அனுப்பவில்லை? ஆக இதை கேட்டபோது இது யாருடைய தவறு என்று சொன்னால் இந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டரினுடைய தவறு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டர் ஏன் இந்த டிக்கெட்டை வந்து அந்த சடலத்தோடு கொண்டு செல்லவில்லை? ஏன் இது சட்டத்தில் இப்போ கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லி வைத்தியசாலை சட்டங்கள் ஏதாவது இருக்குதா? ஆக இங்கே இவர்கள் இந்த ரிப்போர்ட்டை மாற்றி இருக்கலாம், அல்ல இந்த ரிப்போர்ட்டில் பிழையான தகவல்களை சேர்த்திருக்கலாம், அல்ல ரிப்போர்ட் இவர்கள் அளித்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வலுக்கிறது. ஆகவே இது ஒரு நியாயமான கேள்வி, நாங்கள் கேட்பது நீதியான கேள்வி, இதை கேட்பதற்கு ஜனநாயக தார்மீக உரிமை எங்களுக்கு இருக்கிறது. ஏன் இப்போ காலையில் அவசர அவசரமாக நாங்கள் வந்து கேட்க விட்டு இந்த டிக்கெட் அனுப்பப்படுகிறது யாழ்ப்பாணத்துக்கு? இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இங்கே நிறைய பிள்ளைகள் இடம்பெற்று இருக்கிறது. இது முழுக்க முழுக்க இதுக்கு டிரெக்டர் டாக்டர் அசாத், அவர் தான் டிரெக்டர் டாக்டர் அசாத், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சிந்துவினுடைய வழக்கை பாருங்கள், சிந்துவினுடைய வழக்கின் பி ரிப்போர்ட்டுக்கே போகல, இவ்வளவு நாளும் இழுத்தடித்திருக்கிறார்கள். இதே போல இதையும் நீதிமன்றத்தில் கொண்டு சென்றும் நீதி கிடைக்காமல் இழுத்தடிக்க செய்ய போகின்றார்கள். ஆகவே மக்கள் ஒன்று திரளுங்கள். எல்லாம் போய்
அண்ணா வந்து கேட்டு பாருங்க அது சொல்லணும்।